ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம தூதுவளை ரசம் வைக்க போகிறோங்க. இது வந்து ரொம்ப சளி இருமலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கீங்க, மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன், தூதுவளை எடுத்திருக்கீங்க இலை, இதை கழுவி வச்சுக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, குட்டியாக கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாங்க, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கீங்க. தாளிக்கு வந்து நம்ம கருவேப்பிள்ளு, கொத்தமல்லி இலை, சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இவ்வளோதான், நம்ம ரசம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரசப்பொடி அரைச்சிக்கலாங்க. ஜீரகம் போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாங்க, பூண்டு போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை குறை குறை அரைச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தூதுவளை இலையும் போட்டுக்கலாம். இப்போ போட்டு இதையும் அரைச்சிக்கலாங்க. நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் இதை நல்லா ஒரு அரை அரைச்சிக்கலாங்க. இது இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், இப்போ கடுகு வெடிச்சிச்சுங்க, நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க, எல்லாத்தையும் நல்லா செஞ்சு விடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த ரச பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் தக்காளியை வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேங்க, இதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த இலையோட பச்சை வாசனை போகிறதி நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அதான் ரசத்தில் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். தூதுவளை ரசம் நம்ம பொடியில் செய்கிறதோட இந்த மாதிரி நம்ம இலையில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க. தூதுவளை இலையோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷமாக புளியை ஊற வச்சு நம்ம இதை கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ உப்பு எல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிள்ளை கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கருவேப்பிள்ளை கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டால் தாங்க அதோடய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ எல்லாம் போட்டாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வைங்க, நுர வரட்டும். அப்புறம் நம்ம ரசத்தை இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசத்தில் நல்லா நுர கட்டிடுச்சுங்க. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.